ஒற்றை வீடியோவில் மொத்த கதையையும் முடித்த அண்ணாமலை நேற்று மாலை அண்ணாமலை ஒரு வீடியோவை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டார் இந்த பதிவை நீங்கள் கேட்கும் நொடி வரை அந்த வீடியோவுக்கு கீழே பலரும் கதறி கொண்டிருக்காங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை ஒரு தலை சிறந்த இந்துத்துவா தலைவர் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்த நிலையில் அதற்கு சம்பந்தமே இல்லாமல் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு குரல் தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகப்பெரிய புகழ் மாலையை சூட்டியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் இந்து மதத்திற்கு எதிராக செயல்பட்ட திராவிட இயக்கங்களில் தலைமை பொறுப்பேற்று தன்னுடைய நம்பிக்கையையும் அடையாளங்களையும் பெருமையாக வெளிக்காட்டிய தலைவர் தான் ஜெயலலிதா சிவாஜி கணேசன் அவர்களும் கருணாநிதி அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் என்பது எல்லோரும் நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்ததுதான் ஆனால் அவர் திமுகவில் இருந்து விலகியதற்கான காரணம் என்னவென்று கொஞ்சம் தேடி பாருங்க அப்போதுதான் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையையும் அடையாளத்தையும் வெளிப்படுத்தியதற்கான முக்கியத்துவம் உங்களுக்கு புரிய வரும் ஆனால் அண்ணாமலை அந்த பிரஸ் மீட்டில் வேறு லெவல் விளக்கங்களை கொடுத்திருந்தாரு ஹிந்துத்துவா என்பதற்கான அர்த்தத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து மேற்கோள் காட்டிய போதே இன்னிக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் இருக்கு என்பது எல்லோருக்கும் நல்ல புரிஞ்சிடுச்சு அதோடு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது என்று அண்ணாமலை கூறி இந்துத்வா என்பதற்கான விளக்கத்தை உச்சநீதிமன்றம் இரண்டு முறை பூர்த்தி செய்ததை மேற்கோள் காட்டியுள்ளார் இந்துத்துவா என்பது ஒரு வாழ்வியல் முறை என்பதை வலியுறுத்தி உச்சநீதிமன்றம் தெரிவித்த கருத்துதான் தான் ஜெயலலிதா அவர்களை அண்ணாமலை புகழ்ந்ததற்கான அடிப்படை ஆனால் ஹிந்து என்ற வார்த்தையை கேட்டாலே பதறுபவர்களுக்கு ஹிந்துத்துவா என்ற வாழ்வியல் முறையும் சேர்த்து கசகத்தானே செய்யும் அடுத்து அண்ணாமலை பேசியது தான் அதிரடி சரவடி காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை நீக்க வேண்டும் என்பதில் ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாட்டில் தொடங்கி கரசேவையைப் பற்றி அவர்களுடைய பார்வையை பற்றி பேசி பாஜக ஆண்ட மாநிலங்களில் நடந்த ஆட்சி கலைப்பு பற்றிய ஜெயலலிதாவின் எதிர்ப்பு குரல்களை பதிவு செய்து முக்கியமாக ராமர் கோவிலுக்கு ஜெயலலிதா அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டையும் இன்றைய அதிமுக தலைமை முட்டிவழியால் அதை புறக்கணித்ததையும் ஒப்பிட்டு பேசிய அண்ணாமலை பொது சிவில் சட்டம் மதசார்பற்ற தடை சட்டம் ஆகியவற்றை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்லை என்று நக்கலாக கூறினார் அதாவது ஜெயலலிதா எந்த அளவுக்கு ஒரு தைரியமான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார் என்று பேச ஆரம்பித்தால் இவர்கள் எல்லாம் தெருத்து ஓடிவிடுவார்கள் என்பதை அண்ணாமலை சூசகமாக தெரிவித்திருந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரச்சாரத்தின் போது மோடி அவர்கள் பேசியிருந்தார் திமுகவை முழு நேரமும் எதிர்த்த ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணாமலை புகழ்மாலை சூட்டியிருக்கிறார் திமுகவை வேரோடும் நேரடி மண்ணோடும் ஒழிக்க வேண்டும் என்ற ஜெயலலிதாவின் கனவு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லப்போவது அண்ணாமலை அவர்களால் மட்டுமே சாத்தியப்படும்